மாற்ற நம்முடைய செய்தியாளர் குருசாமி இணைகிறார். குருசாமி, தற்போது கோவையை பொறுத்த வரைக்கும் என்ன நிலை, எதுவரைக்கும் பணிகள் தற்போது முடிவுற்றக்கூடிய நிலைமையில் இருக்கு, என்னென்ன ஆரம்ப கட்ட பணிகள் நடந்திருக்கு? தேவா, கோவை மக்களின் கனவு திட்டமாக இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டத்தின் திட்டம் 2017 துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. அதே வேளையில் 2017 திட்டப்பணிகளுக்கான வேலைகள் துவங்கிய நிலையில் அது கடந்த July 14 அதற்கான திட்ட அறிக்கையானது தயாரிக்கப்பட்டு அரசிடமானது ஒப்படைக்கப்பட்டிருந்தது. மொத்தம் கோவையை பொறுத்தவரை மொத்தம் 39 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பாதைகளானது 2 வழித்தடங்களில் கொண்டு வருவதற்கான திட்டமானது திட்டமிடப்பட்டிருக்கிறது. அவினாசி சாலை மற்றும் சத்தியமங்கலம் சாலை ஆகிய 2 சாலைகளிலும் மொத்தம் 32 ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட்டு அங்கு அதன் வழியாக மெட்ரோ ரயில் சேவை கொண்டு வருவது என அறிக்கையானது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 9,500 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டு அதன் பின்னர் விரிவான திட்ட அறிக்கையினுடைய அடிப்படையில் 10,500 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டு அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் தொடர்ச்சியாக காலம் கழித்திருப்பதால் இந்த திட்டமானது தற்பொழுது வரை எந்த விதமான ஆரம்ப கட்ட பணிகளும் துவங்கப்படாமல் இருக்கிறது. தற்போது நம்முடைய மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் என்ற அமைப்பினுடைய நிர்வாகி ஈஸ்வரன் தொடர்ச்சியாக இந்த மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து அரசுக்கு கோரிக்கைகளை விடுத்து வரக்கூடிய அவரிடம் இது குறித்து கேட்கலாம். சார், இந்த திட்டம் தொடர்ச்சியாக தாமதமாகி வருவதால் என்ன மாதிரியான விளைவுகள் வரும், என்ன மாதிரியான நெருக்கடிகள் ஏற்படும்? இப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அதிகமான டிராபிக் ஆயிப்போச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடியே கோயம்புத்தூருக்கு இந்த திட்டம் வந்திருக்கணும். 2011 இந்திய அரசு இந்தியா முழுசும் 19 நகரங்களுக்கு இந்த திட்டத்தை அறிவித்தார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு அடுத்தபடியாக இருந்த கொச்சியில் மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேற்றப்பட்டு இப்போ ரயில் ஓடிட்டுருக்கு, ஓடி 5 வருஷம் ஆச்சு. இதே மாதிரி புனேல நிறைவேற்றம் செஞ்சுருக்காங்க. 2 நிலை நகரங்கள் அனைத்திலும் இந்த திட்டம் முடிவடைந்து மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையை தவிர மற்ற நகரங்களில் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மாநில அரசாங்கம் எந்த விதமான அக்கறையும் எடுத்துக்கொள்ளவில்லை. போன அரசாங்கத்தில் விதி 110 அன்றைக்கு எடப்பாடி அவர்கள் அறிவித்தார்கள், அப்படியே கடப்பில் போட்டுறாங்க. இப்போ திமுக அரசு வந்ததுக்கு பின்னாடி பட்ஜெட்டில் இந்த திட்டத்தை அறிவிச்சாங்க. அறிவிச்சது மட்டும்தான், மாறி மாறி திட்டத்தை அறிவிச்சு பேப்பரில் மட்டும்தான் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் இருக்குதே ஒழிய நடைமுறைக்கு வரல, இன்னும் கடப்பாறையை கீழே வைக்கல. அப்போ சென்னை தவிர தமிழ்நாட்டில் இருக்கின்ற மற்ற நகரங்கள் வளரக்கூடாது என்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் நினைக்கிறதா என்ற கேள்வி எங்களுக்கு எழுகிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கோயம்புத்தூருக்கு வந்தார், நாங்கள் கோயம்புத்தூருக்கு நிறைய செய்யறேன்னு சொல்லிட்டு போனார். ஆனால் அறிவிப்போட சரி, ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? கோயம்புத்தூர் இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாநகரம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2வது நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நகரம். இந்த நகரத்தில் இன்னைக்கு சாப்ட்வேர் தொழில் மிக விரைவாக வளர்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பொறியியல் துறை இந்தியாவில் மிகச்சிறந்த வளர்ச்சி இந்த கோயம்புத்தூர் மாநகரம் வளர்ந்துகிட்டு இருக்கு. இங்க இருக்கின்ற மக்கள் உழைப்பால் வளர்ந்த இந்த நகரத்திற்கு இந்த அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை. தொடர்ச்சியாக காலதாமதம் ஆயிட்டு இருக்கிறதுனால பட்ஜெட் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? காலதாமதம் அதிகமாகும் பொழுது மக்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான நெருக்கடிகள் வரும்? இல்லை, காலதாமதம் ஆக ஆக ஒரு நகரத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு போக்குவரத்து தான். நீங்க இந்த போக்குவரத்தை முறையா சரி பண்ணலன்னு சொன்னா இந்த நகரத்தினுடைய வளர்ச்சியா குறைஞ்சு போயிடும். இப்ப நீங்க மக்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு சிரமம், எல்லா சாலைகளும் இன்றைக்கு அடைபட்டு மக்கள் போக்குவரத்திற்கு மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். அதனால நாங்க என்ன சொல்றேன்னா, திட்டத்தை அறிவிச்சா மட்டும் பத்தாது, உடனடியா செய்யணும். நீங்க ஏன் இந்த திட்டத்தை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அழுத்தம் கொடுத்து இந்த பணத்தை வாங்கி இன்னும் பன்னாட்டு நிதி நிறுவனங்கள்கிட்ட இருந்தெல்லாம் நிதியை வாங்கி உடனடியாக இந்த திட்டத்தை தொடங்கலன்னு கேட்கிறோம். இப்படி ஒவ்வொரு அரசாங்கமும் அறிவிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த திட்டம் எப்ப நிறைவேறது? தமிழக அரசு இது தொடர்ச்சியாக இது தொடர்பாக மத்திய அரசிடம் அழுத்தம் கொடுத்து இந்த திட்டத்தை விரைவாக கொண்டு வர வேண்டும். இந்த கோவையை பொறுத்தவரை மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகரம் என்ற அடிப்படையில், தமிழகத்தினுடைய 2வது கட்ட நகரம் என்றதனுடைய அடிப்படையில் கோவைக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து இந்த திட்டத்தை விரைவாக செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது கோவை மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தேவா குருசாமி, நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க.